ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வர்கோ மே சந்நிதத்தாம் சதாஸ்ருதி யஸ்ய வா குருதி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன புத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தே பிருந்தவனஜரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பாரிஜாத அபஹரணம், இந்த விஷயத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த புராணங்கள்ல வரச்சு சில சில புராணங்கள்ல சுருக்கமா சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற புராணங்கள்ல விஸ்தாரமா சொல்லிருக்கு. ஒன்னு ரெண்டு விடுபட்டும் இருக்கு. விஷ்ணு புராணத்திலையும் கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் சில பாகவதத்துல சொல்லல, பாகவதத்துல சொல்லிருக்கிற சில விஷயங்கள் விஷ்ணு புராணத்துல சொல்லல. விஷ்ணு புராணத்துல சிலது விஸ்தாரமா சொல்லிருக்கு, பாகவதத்துல சிலது விஸ்தாரமா சொல்லிருக்கேன். இப்படி எல்லாம் இது மாத்திரம் இல்ல, பத்ம புராணம் இந்த மாதிரி பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் பராமர்சம் பண்ணவர். எப்படிதான் அவர் எல்லாத்தையும் எப்படி பார்த்தாரோ, எல்லாம் எப்படி மனசுல நினைச்சிருக்காரோ, அவெல்லாம் அவதார புருஷர். எத்தனை புராணங்கள் உண்டோ எத்தனை உண்டோ அத்தனையும் பார்த்தவர். அவர் யாதவாபியதேசத்துல சொல்ல இந்த பாரிஜாத அபகரணத்தை பத்தி சொல்லச்சு ரொம்ப விஸ்தாரமா ஒரு தர்க்கம் முழுக்க சொல்லி சொல்றாரு. 17வது தர்க்கம் முழுக்க இந்த பாரிஜாத அபகரணத்தை பத்தி தான் சொல்லிட்டு வர. அதுல ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு. என்ன, ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துட்டு இருக்கும், இந்த கிருதேச பிரதிகர்த்தவியம்ன்றது இருக்கு. கிருதேச ஒருத்தன் நமக்கு ஒரு உதவி பண்ணான்னாக்க அவளுக்கு திரும்பி நம்ம எதனா ஒரு உதவி பண்ணி நமக்கு பண்ணினத்துக்கு ஒரு பிரதீகாரம் பண்ணணும். சில ஜனங்கள் என்ன பண்றதுன்னா நமக்கு அப்பதான் உதவி பண்ணிருந்தாலும் கூட அந்த சிலவற்றை சவி சகிச்சுக்க முடியாமல் அவளுடைய சண்டை போடுறதுன்ற ஒரு நிலை வருது. இது துளி கூட அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம். அது இந்த உலகத்தாருடைய இயல்பையும் இப்படி இருக்கிறவாளு விஷயத்திலையும் பெருமாள் எப்படி நடந்துகிறார் அப்படின்ற விஷயங்களையும் உலகோர் உணர்வதற்காக சில சில விஷயங்களை விஸ்தாரமா சொல்லி சொல்ற. அந்த மாதிரி விஷயத்துலதான் இங்க பாரிஜாத அபகரண விஷயத்த விஸ்தாரமா சொல்லியிருக்கிறதுக்கு காரணம். சத்யபாமைக்கு இந்த பாரிஜாத மரத்துல ஒரு ஆசை வரத்துக்கு காரணமாக கண்ணனே இருக்க மாதிரி நாம சொல்லி சொன்னோம். என்ன, கண்ணனே சொல்லி சொன்னேன், இந்த பாரிஜாத்த மரத்தை பாரு, இது எப்படி இருக்கு பாரு, இது தளிர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு பவழம் மாதிரி இருந்துட்டு இருக்கு, இலைகள்லாம் பார்த்தோம்னா மரகத்தை பச்சை மாதிரி இருந்துட்டு இருக்கு, அதனுடைய ஸ்டெம் உடம்பு இந்த இதை பார்த்தோம்னாக்க அது அப்படியே பொன்னாட்டம் இருந்துட்டு இருக்கு, அப்படியே எல்லா சாயையும் சேர்ந்து வந்ததுன்னாக்க இது பார்த்தா அற்புதமாக ஒரு இந்திர தனுசாட்டம் இருந்துட்டு இருக்கு, அப்படி எல்லாம் பிரமாதமா நாம சொல்லி சொல்றோம். அவர் வரிசையா சொல்லிட்டு வர அவளும் பாக்குற, அவ பார்த்துட்டு அப்போ வரைச்சு சரி ரொம்ப சந்தோஷப்படுற, சரி இது நம்மாத்து தோட்டத்துல இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தோம் நம்ம. அதுக்கு என்ன இவருன்ற சொல்லிட்டு போனா கருத்மான் என்று சொன்ன அதை எடுத்துட்டு வர்றார். அவர் ரக்க நடுவில் அந்த பாரிஜாத மரத்தை பிடிங்கி அதை உள்ள சொருகின்ற வர்றார். இவா கிளம்பி வரான்னு சொன்னார். இதுக்கு முன்ன ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி சாதாரணமா
ஒரு கிருதேச பிரதிகர்த்தவியத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன். சில சமயங்கள்ல சில அவமானங்கள் ஏற்பட்டதுன்னாக்க அது தாங்க முடியாததாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கு சில அவமானங்கள் ஏற்பட்டதுன்னாக்க அது மனசு ஆறவே ஆறாது, அதையே நினைச்சுட்டு இருப்பா எப்ப பார்த்தாலும். அந்த மாதிரி சத்யபாமிக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது சத்யபாமை வெளியில சொல்ல மனசுக்குள்ள கஷ்டம். அது கண்ணனிடத்துல கண்ணனும் அது தெரிஞ்சுட்டு இருக்கு. அது தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தல. அத வேற பிரகாரமா சத்யபாமிட்ட சொல்லி இந்த மரத்தை இந்த புஷ்பத்தை நம்மாத்துக்கு எடுத்து போனாக்கா நம்மாத்துல இந்த செடி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாரிஜாத மரத்தையே கருத்மான் மூலமாக எடுத்துட்டு கிளம்புறேன். ஏதம் அசுருதரம் புரந்தரகா சுத்ருவானு கண உதந்த மைஸ்வரம் பீதி கோப சமவாய ரூபயா தோலையேவ சமகிருஷ்ய தத்விதா. இந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டிருக்க. இந்த மாதிரி நடக்கும்னு துளி கூட எதிர்பார்க்கல. நம்மத்துல யாரனா வந்தான்னாக்க நாம புது மனுஷாலா இருந்தாக்கா அவளை பத்தி நமக்கு தெரியாது. ஆகையால நம்ம ஜாக்கிர இதை எடுத்து போயிடுவாளோ அதை எடுத்து போயிடுவாளோ என்ன பண்ணுவாளோ அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டு இருப்போம். பழைய மனுஷாலா இருந்து தெரிஞ்சவாளா இருந்தாள்னாக்கா அவ இந்த மாதிரி காரியம் பண்ணுவான்றது நம்ம சொல்லி கூட எதிர்பார்க்க மாட்டோம். கிருஷ்ணன் பரமாத்மா அவர் அல்பமா ஒரு சின்ன ஒரு பாரிஜாத மரத்தை எடுத்துட்டு போயிடுவே அப்படின்னு எல்லாம் இந்திரன் நினைக்கவே இல்லை. அதே சமயத்துல அவனுக்கு வந்து ஒரு கோபமும் வருது. ஒரு பீதி கோபம் ரெண்டுமே வருதான் அவனுக்கு. பீதி என்னன்னா நம்மளையும் ஜெயிச்ச நரகாசுரனையும் ஜெயிச்ச கண்ணன் இடத்துல போய் இப்ப மோதறதா அப்படின்னு ஒரு பயம். இன்னொரு கோபம் என்ன, நமக்கே உரித்தானதாக இருந்திருக்கிற பாரிஜாத புஷ்பத்தை ஒரு சாதாரண மானிட பெண்ணு போய் இத்த அணியறதா இந்த புஷ்பத்தை வச்சுக்கிறதாவோ அப்படின்னு ஒரு கோபம். இந்திரனுக்கு சதமன்யுன்னு பேரு. சதமன்யுன்னா 100 யாகம் பண்ணாக்க இந்திர பதவி வருமா. மன்யுன்னா கோபம்னு ஒரு அர்த்தம். அந்த சதமன்யு மன்யு வசமாக ஆயிட்டானா. மன்யுரே வசதமன்யு நாமஹான ஆக்ரஹீத மனசாபியமன்யத. அங்கங்க வரைச்சே ஒரு ஆக்ரகம், இந்த விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலை. இது என்ன போனா போயிட்டு போறது, எடுத்துன்னு போனாதான் போட்டோமே அப்படின்னு நினைக்கிறது. அதுல போய் ஒரு பெரிய ஆக்ரகம் வந்துட்டான், கோபம் வந்துட்டான். அதனால ஒரே என்ன பண்ணா மொத்த தேவதைகளையும் சேர்த்துண்டு அந்த ஐராவதத்து மேல ஏறிண்டு பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கு ஐராவதம், அது மேல ஏறிண்டு கண்ணனோட சண்டை போடுறதுக்கோசரம் வந்துட்டானான். நைக்க தாத்தும் பிரௌஷ்ய பூதரே சோபதை ஜரத்னசைலவது. ஒரு பெரிய மலையாட்டம் இருந்துட்டு இருக்கும், வெள்ளி மலையாட்டம் இருந்துட்டு இருக்கும். வெள்ள விளையல்னு இருக்கும் ஐராவதமும் உச்சைஸ்வரவத்தும் வெள்ள விளையல்னு இருந்துட்டு இருக்கும். இந்த வெள்ள விளையல்னு இருக்கிறது பார்த்தோமா, அதுல நிறைய இதுக்கு அம்பாரி எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தோம்னா நிறைய ரத்னங்களோடு சேர்ந்திருக்கு. பல ரத்னங்களோடு இருந்துட்டு இருக்கிற மலை மலை மேல ஏறிண்டு வர மாதிரி அப்படி வர வர. அப்போ இவன் தேவதையா இருந்தாலும் கூட அசுரம் பாவம் ஆஸ்திதான்னு அசுரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அதாவது நமக்கு உபகாரம் பண்ணவனுக்கே அவனோடையே சண்டை போடுறது, ஒரு அல்ப விஷயத்துக்காக பெரிய சண்டை போடுறது, விவேகம் இல்லாத சண்டை போடுறது. அந்த ஒரு இதனால நாம செய்ய போற காரியத்தினால வரக்கூடிய நிலை என்னன்றத பத்தி நினைச்சு பார்க்காத சண்டை போடுறது, இதெல்லாம் அசுரனுடைய ஒரு சுபாவம். இந்திரன் தேவேந்திரனாக இருந்தாலும் கூட தேவஸ்வபாவம் இல்லாமல் அவனுக்கு அசுர சுபாவம் வந்துட்டான். சரி, அவனுக்கு ஏன் தேவ சுபாவம் இல்லாத அசுர சுபாவம் வந்ததுன்னா பிரகிருதிக்குள்ளதான இருந்துருக்கான். ஆகையால வந்துட்டு
சண்டை போட வந்துட்டான். தேவராஜயதுராஜயோரிதம் த்வைரதம் பிரதிபயம் திதிருக்ஷமாம் வேததாசஹசநந்தநாதயஹ த்யக்தசஞ்ஜமிதியோபதஸ்திரே. இந்த தேவராஜனுக்கும் யதுராஜனுக்கும் ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் நடக்கிறத பாக்கிறதுக்கோசரம் எல்லாரும் ஓடி வந்துட்டாளாம். பிரம்மாலாம் இதுல இஷ்டம் கிடையாது, இருந்தாலும் என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்ட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கோசரம் வந்துட்டாளாம். கனக சனந்தனாலெல்லாம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றவா எப்பவுமே. இப்ப பெருமாள் நடக்கிறது, இந்த யுத்தம் நடக்கிறதுனா இந்த யுத்தத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துருது. அவளும் வந்து பாக்குறா, பெருமாளுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும்னுட்டு வந்துட்டான். இவனே பார்த்தமானாக்க வஜ்ராயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கான். மேகங்களுக்கெல்லாம் அதிபதி இந்திரன் தான். ஆகையால எல்லா மேகங்களோட சேர்ந்தாக்கா ஒரு பெரிய மேகங்கள்லாம் கனகர்ஜித்தம்னு சொல்றது, அப்படியே ஒரு இடி இடிச்சதுன்னாக்கா எல்லாருக்கும் அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கும். அந்த அதி பயங்கரமான ஒரு இடி இடிக்கிறது, எல்லாரும் பார்த்து பயந்து போயிடுறாளாம். சக்கரபாணி விஜயாய சக்ரிதா பீமகோஷதலிதாகிலஸ்ருதே வஜ்ரபாணி தனுஷரோத்மய சம்பபூம் உருததே ரிவோர்மய. சக்கரபாணியை ஜெயிக்கணும்னுட்டு வஜ்ரபாணியாக இருந்துட்டு இருக்கிற, வஜ்ராயுதத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்திரன் வரணும். வரச்ச ஆயுதங்கள்லாம் பிரயோகம் பண்றான். இந்த சமுத்திரத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி அல எப்படி வருமோ அந்த மாதிரி அந்த அம்பு மொத்தம் அதுல இருந்து போடுறான். போட்டா மொத்தம் வந்து பார்த்தோம்னா பெருமாள் கிட்டையே ஒன்னும் போலையாம். பெருமாளுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கருத்மான் காலில் போய் வந்து விழறதான். மேல ஒண்ணுமே போகல, மேல போனாதானே அது மேல பெருமாள் எழுந்தாதான் எல்லாத்தையும் கருத்மானே வாங்கிட்டு அந்த கருத்மான் காலிலையும் வந்து விழுந்துட்டு ஒன்னு ரெண்டு மேல விழுறது. இது பார்த்த உடனே அதை இன்னும் பிரகாசத்தோட கருத்மான் இருந்துருக்கிறான். அவர் என்ன பண்றாருன்னா, கண்ணன் எல்லாம் என்னத்துக்கு இதுக்கு போய் சண்டை போடணும், நான் பாத்துக்கிறேன், நான் ஏற்கனவே இந்திரனை பார்த்துட்டு வந்தான், இந்திரன் இடத்துல இருந்து அமிர்த மதனம் பண்றதுக்காக இந்திரனை ஜெயித்தவன், ஆகையால இந்திரனை நான் வந்து எனக்கு தெரியும், இவளுடைய தேவதைகளுடைய பராக்கிரமத்தை பத்தி தெரியும், நீர் வாய்மண்டு உட்காண்டுறோம் அப்படின்னு கண்ணனையும் சத்யபாமியையும் சொல்லிட்டு, சத்யபாமா இந்த வேடிக்கை பாக்குறதுக்கு தானே வந்திருக்கா, அவ ஒரு யுத்தத்தை தான் வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சுட்டு வந்தா, அந்த நரகாசுரனோட நடக்கிற யுத்தத்தை தான் வேடிக்கை பார்க்கணும்னு அவ வந்தா. இப்ப இன்னொரு அற்புதமான ஒரு யுத்தம் நடக்குது. இந்த ரெண்டு யுத்தத்தையும் சேர்த்து வேடிக்கை பாக்குறாளாம் அவ. இவ பாக்குறா பிளாவிதம் விசிகவுஷ்டி பீஸ்ததாம் ஜக்மபேதி ஜலதா பிரசூதி பீ அன்வதீபி கருட பிரதாபவான் ஆஜ்யசக்தைவ வன்ஹிராத்தாரஹ. யாகத்துல ஹோமம் பண்ணச்சே இந்த ஆஜ்யாஹுதி பண்ணமானாக்க அந்த அக்னி இருக்க மேல எழுந்து அப்படியே ஜொலிக்கும். அந்த மாதிரி இந்திரனுடைய ஆயுதங்கள்லாம் பட பட இந்திரன் அவர் இன்னும் பிரகாசமாயிட்டேரான். இன்னும் பிரமாதமான தேஜஸோட இருந்துட்டு இருக்கிறான். அவர் என்ன பண்ணறான், ஒரு கஷ்டமும் படல, தம்பாட்டுக்கு தன்னுடைய சரீரத்தாலையும் அழகாலையும் ரக்கையினாலையும் தேவதைகள் மொத்த பேரையும் தூர தூரம் தள்ளிட்டேறான். அந்த பார்த்தமான துங்கப்பட்ட இப்படி உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சிறகுகளோடையும் நகங்களோட அழகால இதெல்லாம் வச்சுட்டு தேவதைகளுடைய ஆயுதாவது அந்த சைன்யத்தையே செதறடிச்சுட்டேறான். பாரிஜாத்தை பிரம்மிதை சாரதி சாஹசம் விஷ்ணுரத தண்டகோயம் என்பதாக சொல்லி சொல்ற பெருமாளுக்கு தேராக இருந்துட்டு இருக்கிறான் கருத்மான். தேர்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு சாரதின்னு ஒருத்தர் ஓணும். இந்த கருத்மான் ஆகிற தேருக்கு சாரதி எல்லாம் யாரும் இல்லையே. இதுக்கு குதிரை ஓணும், சாரதி ஓணும், இதுக்கு கயர் அந்த குதிரைக்கு கடிவாளம் ஓணும், இதெல்லாம் ஓணுமே அப்படின்ன எல்லாமாக இவரே இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா சாரதி குதிரை எல்லாமே இவரே அப்படின்னு சொல்லி சொல்றார். இவருக்கு பூஷணமாக வாசுகி முதலிய சர்ப்பங்கள்லாம் பூஷணமாக கருத்மானுக்கு இருக்கு. இந்த
ரெக்க நடுவுல பாரிஜாத்த மரத்தை அடைக்கின்னு இருக்கு. இந்த பாரிஜாத்த மரத்துல இருந்து வர வாசனை கம்பீரமான வாசனை, வாதாசனம்னு பேரு பாம்புக்கள் தான். நல்லா காத்து வந்துடுத்துன்னா போருமா அந்த பாம்புக்கெல்லாம், அதுவே ஆகாரமா ஆயிடுமா. கிராமங்கள்ல பார்த்தோம்னா சில சமயங்கள்ல வெய்ய காலங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த பாம்பு அதுவும் ராத்திரி வெளில தம்பாட்டுக்கு தங்க இருக்கிற இதுல இருந்து வெளியில வரும், வெளில வந்துட்டு அந்த காத்துக்காக வெளியில வரும், அந்த வலையில இருந்து வெளியில வந்துட்டு அது பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் உள்ள போயிடும். அது வாதாசனன்னு இந்த வாசுகி பிரபத்தி பாம்புக்கெல்லாம் இந்த நல்ல காத்து வருது, கம்மனு வாசனையோட வருது, இது நல்ல புஷ்டியா ஆயிடுதான் எல்லாமே. இது ஆயிடுத்தோன்னு இதனால பெருமாள் அவர் ரொம்ப நிபிடமாக ஆகி கருத்மான் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறேன். யுத்தம் பண்ணா யாருமே நிக்க முடியல. அப்பிரதர்க்க தரசோ கருத்மதா பட்சவேக பவனேன தாடிதாக ஆத்மகங்கடம் அபோக்கிய வஜ்ரிணம் பப்ரமுஹு தசசு திக்ரு மாறுதாக. பத்து திக்குலையும் எல்லாரும் ஓடி போயிட்டாலும் ஒன்னும் பண்ண முடியாத பண்ணிட்டு, சரி இதுக்கோசரம் மறுபடியும் இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு சண்டைக்கு வரானா. அப்போ பெருமாள் வஜ்ராயுதத்தையே பெருமாள் மேல பிரயோகம் பண்ற. பெருமாள் அப்பவும் இந்திரனுக்கு ஒரு நல்லதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவர் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி வஜ்ராயுதத்தை துண்டிச்சுடலாம், ஆனா துண்டிக்கல, அந்த வஜ்ராயுதத்தை கையில வாங்கிட்டேறான் அவன். ஏன்னா ஐயோ பாவன் மறுபடியும் அவனுக்கு இவன் ஏதோ இப்ப கோபத்துல பண்றான், இவன் கட்டாயம் திருந்திடுவான், அப்படி திருந்தின பிற்பாடு இவனுக்கு வஜ்ராயுதம் கொடுக்கணுமோ இல்லையோ, அதுக்காக அவர் அதை கையில வாங்கிட்டேறான். வாங்கிட்டா வஜ்ராயுதமும் போயிட்டு இவனுக்கு ஒரு துர்தசை ஏற்படுத்து. தம் சபேத்ய நிரபாய தேஜசம் சப்த சப்திமி தாரகாகிரஹை சத்புதீரம் சத்பிரேவ விபுதைர சத்தமா காபி துர்கிரக தசான்வ பூயத. இப்போ சூரியன் நட்சத்திரங்கள் மற்ற கிரகங்கள்லாம் சூரியனுடைய தேஜத்துக்கு எதிர பார்த்தோம்னாக்க அவையெல்லாம் இருக்கிற இடமே தெரியாததான் போயிடும். அதுதான் துர்கிரக தசைன்னு சொல்லி சொல்றது. இந்த ஜோசியத்துல ஒரு விஷயம் சொல்லுவா, சூரியனோட இந்த குரு மாதிரி கிரகங்கள்லாம் சேர்ந்ததுனாக்க அது மறைவிடம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அது அதனுடைய பலனை கொடுக்காதான். என்னதான் இருந்தாலும் நல்ல ஸ்தானத்திலேயே கணக்கு இருந்தாலும் கூட, இப்ப வாக்ஸ்தானத்துல குரு இருந்தா விசேஷம், அந்த மாதிரி சுக்கரன் சில சில ஸ்தானங்கள்ல இருந்தா விசேஷம்னு சொல்லிருக்கு. இப்படி சொல்லிருக்கச்சே அந்த இடத்துல சூரியன் இருந்துட்டு சூரியனோட கணக்கு இது இருந்துட்டுன்னு இந்த கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த கிரகங்களுடைய பவர் போயிடுறதான். இது மறைவிடம்னு சொல்லுவா. இப்ப இதனால ஒன்னும் இதனுடைய பலன் சம்பூர்ணமாக இருக்காது அப்படின்னு அந்த மாதிரி இது துர்கிரக தசை வந்துடுதான். துர்கிரக தசை எப்படி வந்துருக்குன்னா பெருமாள் சூரியனாட்டம் இருந்துருக்கு. அப்ப இது நட்சத்திரங்கள்லாம் மாதிரி நட்சத்திரங்கள் கிரகங்கள் மாதிரி தேவதைகள்லாம் போய் பெருமாள்கிட்ட போய் சண்டை போட வந்தாள்னாக்க அது துர்கிரக தசை தான் ஏற்படுறது. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லு. எட்டு திக்பாலக்கால் சூரியன் எல்லாரும் அந்த கண்ணனுடைய அம்புகளால ஆயுதங்கள் எல்லாம் போய் துண்டிக்கப்பட்டு சக்தியை இழந்து அப்படியே பயந்து போய் அப்படியே நடு நடுங்கி நிக்கிறாளாம். வஜ்ரமாத்தமரிஹம் த்ரிஜிஷ்ணுனா விஷ்ணுனா சயுதி சக்கரமுத்யதம் திருஷ்டவந்தி புவனா நிஜஜிரே கம்பிதானி கலுஷாணி சக்ரணாதி. பெருமாள் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணணும், சத்ருசம்ஹாரம் பண்றதுக்காக பெருமாள் சக்கராயுதத்தை எடுத்துட்டு வஜ்ராயுதத்தோட இருந்துட்டு இருக்கிற தேவேந்திரன் அவனுக்கு அவனுடைய ஒரு கர்வத்தை அழிக்கணும்னு பெருமாள் சக்கராயுதத்தை எடுக்கிறாராம். எடுத்த உடனே எல்லாம் லோகத்துல இருக்கிறவள்லாம் பயந்து போயிட்டாலாம், இவர் சக்கராயுதத்தை எடுத்துட்டா அவன் வஜ்ராயுதத்தை எடுத்துட்டான், இதுல யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறான்னு தெரியலையே, என்ன பண்றது என்னதுன்னு அப்படியே ஒரு பயத்தோட எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. அப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்றதுக்கு வஜ்ராயுதத்தை இந்திரன் பிரயோகம் பண்ணிட்டான்.
இந்திரன் பிரயோகம் பண்ணினதுனால அப்பவும் இந்திரனிடத்துல ஒரு அனுகிரக புத்தி தான் பெருமாளுக்கு. அந்த வஜ்ராயுதம் எப்படி வந்ததுன்றத ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு மகர்ஷியினுடைய எலும்பு தான் வஜ்ராயுதமாக ஆயிருக்குன்னு தெரியும். அதையால அந்த வஜ்ராயுதத்தை பெருமாள் லாகவமா கையில பிடிச்சுட்டேனான். காந்தி சீகஜித காசி நௌஸ்ரீமாம் வியாபிருத்திம் விபுத விஷ்ணி வீரயோகம் பிரேட்சிய துர்மத விவேக யோரிவ பிரத்திதே வச்சகிதா அமராவதி. அமராவதின்றது இந்திரனுடைய பட்டணம். இப்ப தோக்க போற வேண்டியதாக அச்சத்தோட இருந்திருக்கவன் தேவேந்திரன், எப்பவும் ஜெயசாலியாக இருந்திருக்கிறவன் யதுவீரனாக இருந்திருக்கிற யதுகுல திலக்கமாக இருந்திருக்கிற கண்ணன். இந்த துரபிமானம்ன்றது இவாளுக்கு அவனுக்கு வந்துட்டு இவாளுடைய பார்த்து இந்த இந்த செயலை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி போடுற யுத்தத்தை பார்த்த உடனே தேவசேனை எல்லாம் அந்த அமராவதியே ஓடி போட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாத இப்ப கடைசியில பெருமாள் என்ன பண்ணிட்டு எத் பிரபவும் நரகமர்த்த இப்போ வஜ்ராயுதத்தை கையில பிடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. யாதவேந்திர விபுதேந்திர யோஸ்ததா ரத்னயோர் இவ துலாதிரூடயோ கௌரவேண ததிருஷாச முன்னதில் லாகவேண நதித்ததுதம். இந்திரன் யோசனை பண்ணி பாக்குறானா புறமுதுகிட்டு ஓடுறதா இல்ல அங்கேயே நின்று பெருமாளை சேவிச்சு அந்த கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணி ஏதோ தெரியாத நான் பண்ணிட்டேன் ஆகையால என்னை க்ஷமிச்சு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றதா, இது ரெண்டுத்துக்குள்ள என்ன ஆப்ஷன் தனக்கு இருக்குன்றத யோசனை பண்ணி பாக்குறான். இதுல எது சிறந்ததுன்னு பார்த்தானா ஓடி போடுறதை காட்டிலும் புறமுதுகிட்டு ஓடி போறதை காட்டிலும் கண்ணன் எதிரியே நின்று கண்ணன் இடத்துல சரணாகதி பண்றது இருக்கு, அதை காட்டிலும் விசேஷம் வரும் இல்ல அப்படின்னு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றான். அப்ப பாக்குற இந்திரன் வசத்தியா யாதவேந்திரன் வசத்தியா தேவேந்திரன் வசத்தியா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு துலனம் நிறுத்து பாக்குறலாம். நிறுத்து பார்க்கச்சே லாகவம் கௌரவம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி சொல்றது. லாகவம் கௌரவம் அப்படின்னா லாகவம்னாக்க லேசா இருக்கிறது, கௌரவம்னா பலுவா இருக்கிறது. எது பலுவோ அதுதான் தராசு தட்டுல கீழே இறங்கும், எது லகுவோ அது மேல ஏறும். அதாவது இந்த பலுவா இருக்கிறது லேசா இருக்கிறதுன்றது அர்த்தம். இதுலயே ராகவம் கௌரவம் அப்படின்னு சொல்லச்சு இன்னொரு விதமா சொல்லி சொல்றது. கௌரவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். லாகவம் அப்படின்னா ரொம்ப லேசா இருக்கிறது, ஒண்ணும் இல்லாததாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப இதுல என்ன ஆயிட்டு அப்படின்னா இந்த லாகவமாக இருக்கிறது கௌரவமாக இருக்கிறதுன்றது வரைக்கும் தராசித்தில இந்த லகுவா இருக்கிறது மேல போயிடுத்து, குருவா இருக்கிறது கீழே வந்துடுத்து அப்படின்னு சொல்ற. மேல போறது உயர்ந்ததுதான் மேல போகும், தாழ்ந்ததுதான் கீழே வரும். அதாவது நாம சொல்லச்சே மேல போறதுன்னு சொல்லச்சே உயர்ந்ததுன்னு, யார் உயர்ந்தவாளா இருக்காளோ அவளை மேல வச்சுப்போம், தாழ்ந்தவாள கீழே வச்சுப்போம். இங்க என்னடன்னா இதுவா மாறி போயிடுத்து. இந்த வெயிட்ல பாக்குறதுனால இந்திரன் லகுவா இருக்கிறதுனால அவன் தாழ்ந்தவனா இருந்தாலும் மேல போயிட்டான். பெருமாள் எல்லாரும் காட்டிலும் சிறந்தவராக இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருனாக்க இவர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக ஆயிட்டார், கீழே போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ பெரிய புஷ்ப விருஷ்டி வருஷிச்சுதான். அந்த புஷ்ப விருஷ்டி நரகாசுரவதம் பண்ணச்சு எப்படிப்பட்ட புஷ்ப விருஷ்டி வந்ததோ அதை காட்டிலும் பன்மடங்கு விசேஷமான ஒரு புஷ்ப விருஷ்டியா. இத்தியனா கலித பூர்வ சத்கிருதிம் விரட்சமாத்திர கலகோல்பணம் விபு நெஜிகாயமிஷதாந்தி கௌகசாம் ஆத்தசஸ்திரமவராவதீஸ்வரன். பெருமாள் பண்ண உபகாரம் எல்லாத்தையும் மறந்து போய் ஒரு அல்பம் ஒரு பாரிஜாத கலைக்காக ஒரு மரத்துக்காக இப்படி ஒரு யுத்தம் பண்ணி
அந்த அமரலோகேஸ்வரனை எல்லாரும் வந்து கண்டிக்கிறாளாம். என்ன இப்படி போய் பண்றிய, உனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணா, நீ தானே போய் கெஞ்சின கண்ணன் இடத்துல, என்னுடைய மேருமலை போயிட்டு, எங்க அம்மாவனுடைய குண்டலம் போயிட்டு, வருணனுடைய கொடை போயிட்டு, எல்லாம் போயிட்டு, இப்படி நரகாசுரனால அவமானப்பட்டு நான் நிக்கிறேன், என்னால அவன் பூமிக்கே அவன் இடத்துக்கே போக முடியாது இருந்துருக்கேன்னெல்லாம் சொல்லி கெஞ்சினது போக, ஒரு அல்பம் ஒரு மரத்துக்கோசரம் இவ்வளவு பெரிய சண்டையா நீ போடுறது அப்படின்னு அவன் சொல்லி சொல்றான். அதாவது லோகத்துல இருக்கவள்னா நிந்திக்கிறாளாம். இந்திரன் பெருமாள் திருவடியில விழுந்து ஒரு வார்த்தை சொல்றானா, சோதசையதி பலாயனோன்முகம் பாக்கசீலைவ பாக்கசாதனம் சத்யயா விஹதிதோபி சத்வமன் பிரத்யபோதி பரமேஷ்டினம் புனஹ. சத்யயா விஹதி விஹதிதோசி விஹதிதோபி சத்வமன். எங்க போறது எங்க போறதுன்னு யோசனை பண்ணி பாக்குறானா, சரி புறமுதுகிட்டு போடுவானா, கண்ணன் இடத்துல சரணாகிதி பண்ணுவோன்னுட்டு அங்கேருந்து ஓடி வந்து கை கூப்பிட்டு ஓடி வரானா. சத்யபாமா பக்கத்துல இருந்துருக்கா, ஒரு சிரிப்பு சிரிக்கிறாளாம். அப்ப நீ இவ்வளவு தூரம் தெரியாத கண்ணனுடைய பெருமையை தெரியாத சண்டை போட வந்தே, இப்படி பராபவமாக இப்படி ஒரு பரிபவத்தை அடைஞ்சு நீ இப்படி வந்து வந்து நிக்கிறேன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறானா. அதுலயும் ஸ்திரீக்கள் கேளனமா சிரிச்சாள்னாக்கா அதை எந்த புருஷனாலையும் அதை தாங்கிக்க முடியாது. இவள் நம்மளை பார்த்து சிரிக்கிறா, இப்ப போய் அவன்டையா போறதான்னு திரும்பி கூட போயிடுவான். ஆனா அந்த சிரிப்பை கூட சகிச்சுட்டானும் பரவாயில்ல, நமக்கு வேற வழி இல்லை, இப்படி என்ன பண்றது அப்படின்னா, சக்கரேஷ சரணம் பிரபத்யதே பக்த ஜீவித பவந்தம் ஈஸ்வரம். ஹே பக்த ஜீவிதா, உன்னை நான் சரணமாக அடைகிறேன். பக்தர்களுக்கு உயிராக இருந்திருக்கிறவன் பக்த ஜீவிதன்னு சொல்லி சொல்ற. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியத்தைன்னு ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டோமானாக்கா அது பெரிய அனர்த்தம் வந்துடுச்சுன்னு நினைக்கிற மகான்கள் இருக்காள், அவளுக்கெல்லாம் உயிராக இருந்துருக்கிறவர் பக்த ஜீவிதன்னு. பவந்தம் ஈஸ்வரன், நீதான் எல்லாருக்கும் நாயக்கனாக இருந்துருக்க, ஒன்னனாக தரணமாக அடைகிறேன். மித்ரபாவசமுபாகதம் ஜனம் நத்யஜேஜமிதி நாதமன்யதே. என்னடா இப்பதான் இவ்வளவு தூரம் சண்டை போட்ட, சண்டை போட்ட உடனே என்னிடத்துல சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்றியே அப்படின்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனன்னு ராமாயண ஸ்லோகம் அப்படியே இங்க கொண்டு வரே சுவாமி தேசிகன். மித்ரபாவசமுபாகதம் ஜனம் நத்யஜேயமிதி நாதமன்யதே. எனக்கு தெரியும் உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்றது, எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் மித்ரபாவேன்னா ஒரு நண்பன்ற முறையில ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னா அவனை நீ தள்ளி விட மாட்டேன்றது எனக்கு நன்னா தெரியும், ஆகையால தான் உன் திருவடியில் நான் வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு. மாதரம் திருஜகதாந்தவ பிரியம் மானுஷீதி மனுதேஸ்ம மத்வதோ. நான் என்ன பண்ணுவேன், நான் சண்டை போடவானான் தான் நினைச்சேன், நாம்டியா வாய் முண்டு இருக்க மாட்டேன்னுட்டா அவளால வந்து சண்டை தான். இது சில ஆட்டில் என்ன பண்ணுவான்னா, யாரனா எதனா சொன்னாள்னாக்கா, நீ சொன்னையோ இல்லையோ அதான் இப்படி நடந்தது அப்படின்னு இன்னொருத்தர் மேல பழி போடுறதுன்றதே சில ஆண்கள்ல நடக்கும். தானே கூட இல்லையா தான் தீர்மானம் பண்ணவும் மாட்டா, இன்னொருத்தர் சொன்னா அது மேல பழியும் போடுறது, இல்ல தான் தீர்மானம் பண்ணிட்டு இன்னொருத்தர் மேல பழி போடுறது. எனக்கு நன்னா தெரியும் சத்யபாம என் எதிர பரிகாசம் பண்ணி சிரிச்சா கூட என்னுடைய மாதிருஸ்தானத்துல மூணு லோகத்துக்கும் மாதாவாக இருந்திருக்கிறவள், மாதிருஸ்தானத்துல இருந்திருக்கிறவள், அவளை போய் இந்திராணி என்னுடைய மனைவி என்ன நினைச்சுட்டான்னா சாதாரண மனுஷ பொண்ணுன்னு நினைச்சுட்டா. தேனனோ நமனுபூதம் ஈதிருஷம் தைன்யமே ததவசோதிதம் மயா. அவளால ஒரு அவமானப்படுத்தப்பட்டவளாக ஆயிட்ட. அதாவது சத்யபாமைய இந்திராணி அனுபவ அவமானப்படுத்தினாலாம். ஏன்னா சதீச சத்யபாமாயை பாரிஜாதஸ்து புஷ்பகம் நததோ மானுஷீம் மத்வா ஸ்வயம் புஷ்பைர் அலங்கிருதா. இங்க ஆண்கள் எல்லாம் பார்க்கலாம், நம்ம ஒரு புஷ்பம் ஆத்துல வாங்கினோம்னாக்க இல்ல ஆத்துல இருந்ததுன்னாக்க
ஆத்துல இருக்கிற அந்த புஷ்பத்தை வச்சுக்கிறதுக்கு தகுதி படுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் துளி துளியான கிள்ளி கொடுத்துட்டு தான் இவ வச்சுக்கணும். தான் ஒத்தனே மொத்தமும் நீளமா மாட்டின்னு நிக்க கூடாது. அது வந்து ஒரு அதுதான் ஒரு மரபு, இப்படி எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்திராணி என்ன பண்ணான்னா, பாரிஜாத புஷ்பத்தால தொடுக்கப்பட்ட ஒரு புஷ்ப மாலை இருந்தது, சரம் இருந்தது. அந்த சரத்தை எடுத்துட்டு வரான், எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற தேவதா ஸ்திரீகளுக்கு அப்சர ஸ்திரீகளுக்கு எல்லாருக்கும் அதை கொடுக்குறா. அங்க பக்கத்திலேயே சத்யபாம இருந்துட்டு இருக்கா. சத்யபாமைக்கு கொடுக்காத இவள் ஒரு மானுஷ பொண்ணு, இவள் இந்த தேவர்களே அணிவதற்கு ஏற்றதாக இருந்திருக்கிற இந்த பாரிஜாத்து புஷ்பத்தை இவ தள்ள வச்சுக்கூடாதுன்னு அவளுடைய ஒரு ஆக்ரகம், பிடிவாதம். இவளுக்கு கொடுக்காத மீதி பேருக்கெல்லாம் கொடுத்தா. இத பார்த்துட்டே இருக்கா சத்யபாம, அவ மனசுல ரொம்ப கஷ்டம். அதுல ஒரு சுமங்கலிகளாக இருந்திருக்கிறவா, அவளுக்கு அந்த சௌமங்கல்ய லட்சணத்துக்கு உண்டான செயல்கள்ல ஏதானா ஒரு குறை வந்ததுன்னாக்க அதை அவளால தாங்கிக்க முடியாது. இது லோகத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான். இப்ப எல்லாரும் மாதிரிதானே நானும் இருக்கு, எனக்கும் இந்த புஷ்பம் கொடுக்கணுமோ இல்லையோ, இது கொடுக்காத இவ போயிட்டாள்லன்னு இவளுக்கு மனசுல கஷ்டம். இந்த மனசுல கஷ்டம் இருக்குன்றது கண்ணனுக்கு தெரியும். ஆகையாலதான் அவ கொடுக்காது போனா என்ன, மரத்தையே நம்ம எடுத்து போயிடுவோம்னு கண்ணன் எடுத்து போறது. ஆனா அது வெளியில சொல்லாத இருந்துட்டு இருக்க. இவளும் சொல்லல, என் ஆண்டியா பண்ணதனுடைய அனர்த்தத்தினாலதான் இது இப்படி வந்தது. அப்பதான் இங்க சொல்ற, தேனனூனம் அனுபூத மீதிருஷம் தைன்யமேதத் அவசோதிதம் மயா. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தீனமான நிலை வந்ததுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான். அவள் இந்த சத்யபாமைய யாருன்னு புரிஞ்சிக்காததுனால வந்த ஒரு கட்டம்தான் இது. நிர்ஜிதோஹமஜிதேனயத்வயம். இப்ப எப்பவுமே தோல்வி இராதவராக இருக்கார உம்மாலே நான் ஜெயிக்கப்பட்டேன், அதனால எனக்கு ஒண்ணு இது தோல்வி இல்லை, எனக்கு இதுவே ஜெயம்தான். பெருமாளிடத்துல தோக்கறதெல்லாம் ஒரு தோல்வியாகவே கருதப்பட மாட்டாது, இதுவே எனக்கு ஜெயமாக நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா இந்திரன் பல ஸ்லோகங்களால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற. ஆதிகாரிக பதேஷு தேவயம் ஸ்வேஷுயாவதிகாரமாகிதாஹ பிராபிதாஸ்தவ பரம் பதம் த்வயா நிர்விசேன நிவிசேமஹி த்வயி. நாங்கள்லாம் யாகம்லாம் பண்ணதுனால இந்த ஆதிகாரிக பதம், இந்த போஸ்ட், இந்திரன்ற போஸ்ட்ல எங்களை உட்காத்தி வச்சு நீ அழகு பார்க்கற. உன்னையே யார் நினைக்கிறாளோ, எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சுட்டு இருக்கவாள் விஷயத்துல வரச்சு. அப்போ அவளுக்கெல்லாம் அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்து நீ அழகு பார்க்கற, உன்னுடைய எண்ணம் இல்லாமல் சங்கல்பம் இல்லாமல் ஒரு புல்லை கூட அசைக்க முடியாது. நாங்கள்லாம் பிரஜாபதி பசுபதி அப்படின்னு எல்லாம் பேர் பெற்றிருக்கலாம், ஆனா உன்னுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இத நாங்க எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அல்பம் அஸ்திரம், எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சுகங்கள்லாம் அல்பமானது, நிலையற்றவை. இதுல நித்திய நித்தியம் அபாயங்கள், என்னாகுமோ என்னாகுமோ என்னாகுமோன்னு ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிறது. இது எல்லாமே இவை எல்லாத்தையும் போக்கடித்தவர்களாக இருந்துட்டு இருக்க. உன்னையே தியானம் பண்ற முக்தர்களும் நித்தியசூரிகளும் அது வந்து எப்பவும் இருக்கக்கூடியதான உம்முடைய கைங்கரியத்தை பண்ணி அவள்லாம் சந்தோஷத்தை அடைகிறாள். காக்கதா தவ சமேதிக்கே பிவா ஹீனயத்யபி ககேவ கண்யதே அப்படின்ன. உனக்கு கீழ்பட்டவன்னு ஒருவனையும் என்ன முடியாத இருக்கு, உனக்கு ஒத்தான் மிக்கனாக இருக்கிறதுன்றது எப்படி வரப்போறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது ஒத்தனை பத்தி சொல்லச்சு, இவ ரெண்டு பேரையும் ஒரு ரெண்டு பேரை சொல்லச்சு, இப்ப ரெண்டு வித்வான்கள் இருக்கா இல்ல ரெண்டு பணக்காரர்கள் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, இது அம்பானி அதானி இவா ரெண்டு பேருக்குள்ள பணக்காரர்ல யார் மேலதான், யார் பெரிய பணக்காரன் யார் கீழ் பணக்காரன்னு ஒரு கம்பேர் பண்ணலாம். நம்மளையும் அவனையும் வச்சுட்டு கம்பேர் பண்றதுக்கு என்ன இருந்துட்டு இருக்கு, நான் அம்பானிக்கோ அதானிக்கோ கீழ்பட்டவன்னு சொல்லிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை.
அந்த மாதிரி ரீதியில நாங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம் உன் விஷயத்திலையும் எங்கள் விஷயத்திலையும். அப்போ இதுவே கீழ்பட்டவன் சொல்லிக்கிறதுக்கே முடியாத ஒரு நிலையில உனக்கு சமமானவன் உனக்கு மேம்பட்டவன் யாரானா ஒண்ணு சொல்ல முடியுமான்னா, நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருந்தன்றான். ஜன்ம கர்மபிரதோ நிபத்தியதே தானியஸ்தவனவேத்தி தத்வதஹ தத்கதாமிருத ரசம் பிபந்தியே தே பவேயுர புனஸ்தனந்தயாஹ. உம்முடைய பிறவி அவதாரமானதெல்லாம் திவ்யமானது, எங்களுடைய பிறவி மாதிரி கிடையாது, கர்ம நிமித்தமானது கிடையாது. உம்முடைய செயல்கள் எல்லாம் உம்முடைய சங்கல்பத்தினால வருது, இது எல்லாமே திவ்யமானது. இப்படி விஷயத்த இப்படி பெருமாள் இப்படிப்பட்டவர்ன்றத தெரியாதவா இந்த சம்சார பந்தத்துல இருந்துட்டு கஷ்டப்படுறா? அவதார ரகசியத்துல சொன்ன விஷயம் இது. தெரிஞ்சவா என்ன பண்றான் அப்படின்னா, உம்முடைய சரித்திரத்தை இதுவே உம்முடைய சரித்திரமான ஒரு அமிர்தம் இருக்க, அந்த அமிர்த பானம் பண்ணி அது மூலமாக மறுபடியும் இந்த ஸ்தனந்தயத்துவம் அம்மாவனுடைய பால் சாப்பிடுறதுன்ற நிலைய அவள்லாம் அடைய மாட்டான். இப்படி அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ற, பட்சபாத பரிகார சுத்தயா பஜ்யதி பிரணிததானயாதியாம் யத் ப்ருஷந்தி நிகமா ப்ருஷந்தி தம் த்வப்ரபாவமனபாயமாத்மவானே. வேதங்கள்லாம் கூட உம்முடைய பிரபாவத்தை சொல்றது, ஆனா அந்த உம்முடைய பிரபாவத்தினோ பிரபாவம் சமுத்திரம் மாதிரி, அந்த சமுத்திரத்துல ஒரு அலை, அலையினுடைய திவலை, அந்த திவலைய தான் வேதமே சொல்றதுன்னு சொன்னாக்க உம்முடைய பிரபாவம் எப்பேற்பட்டதாக இருக்குன்றத நீரே தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, யோசிசோசி யோசிசோசிச்ச யதா ததாசிச்ச த்வாம் த்வமேவ கலு வேத்தி வானவா த்வமேவ த்வாம் வேத்த யோசிசோசி. வேதம் சொல்றது அப்படியே அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற பதங்களை எல்லாம் அப்படியே பிரயோகம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் தான் கவியினுடைய சாதுரியம். த்வமேவ த்வாம் வேத்த, உம்முடைய பிரபாவம் உமக்கு தான் தெரியும். யோசி நீர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கேர், நீ சோசி அந்த அப்படிப்பட்ட சுவாவத்தோட இருக்கேன்றதெல்லாம் துவமேவ துவாம் வேத்த, நீயே தான் நீ தெரிஞ்சுக்கிற, நாங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்றத துவாம் துவமேவ கலு வேத்தி மாணவாம். இது ஒரு அனுபவத்துக்காக சொல்லி சொன்ன ஸ்மிருதி வாக்கியத்தை அப்படியே எடுத்துட்டு வரேன்றது. கிந்ததஸ்தி குசலேஷ என்னதே தச்ச கிம் தொது சிறேஷு எத்தவா. அதாவது எம்பெருமான் இடத்துல சொல்லச்சே, குசலேஷு மங்களங்கள்ல எத்தே நாஸ்தி தது கிமஸ்தி, உம்மிடத்துல இல்லாத மங்களம் வேற இடத்துல என்ன இருந்துருக்கு? எல்லாமே உம்மனிடத்துல தான் இருந்துருக்கு. சரி, உமக்கு வேண்டியது எதனா இருந்துருக்கா அப்படின்னா, நீர் அவாக்க சமஸ்த காமனாக இருந்துருக்கே, ஆகையால உமக்கு வேண்டியதுன்றது எதுவுமே இல்லை. ஆகையால நாங்கள்லாம் எதனா அபராதம் பண்ணினா கூட அது எல்லாத்தையும் ரட்சணம் பண்ணணும், அதை பொறுத்துக்கணும். அசுரர்கள் அசுரர்கள் எல்லாரையுமே ரட்சணம் பண்றதுக்காக தான் நீர் அவதாரம் பண்ணிருக்கே. ஆகையால உமக்கு ஒரு இடத்துல ஆசையோ துவேஷமோ எதுவுமே இல்லை. உம்ம சரணாகிதி பண்ணவா தேவதைகளாக இருந்தாலும், விபீஷணன் பிரகலாதன் மாதிரி அசுரர்களாக இருந்தாலும், எல்லாமே எல்லாருக்குமே நீர் அனுகிரகம் பண்றவ. ஆகையால உம்ம வந்து நிஷ்பட்சபாதமாக எல்லாராலும் அணுகலாம் அப்படின்றத இப்படி சொல்லி விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளிடத்துல சரணாகிதி பண்றானா. அந்த சரணாகத்தை பண்ண பிற்பாடு பெருமாள் என்ன பண்றான், இந்த வஜ்ராயுதத்தை அவனிடத்திலேயே திருப்பி கொடுத்துட்டு, அப்பா நீ ஒன்னும் விசாரப்படாத, நீ பழையபடி எல்லா பதத்தோடையும் அப்படியே நீ இருந்துக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேறான். அப்போ பெருமாள் என்ன அப்படின்னா, பக்தவத்சலனாக இருந்துருக்க, கருடனை பார்த்து இனிமே ஒன்னும் சண்டை போடாதுங்கோ, வாய்மூண்டு இருந்துங்கோ அப்படின்னு கருடனை பார்த்து சொல்லிட்டு, எல்லாரும் போயிட்டு வாங்கோ, பழையபடி எல்லாரும் இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம், போயிட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்பிக்கிறேன்.
சாந்த கர்வ கரளி திவத்வதௌ சன்னிவேச சுரலோக சம்பதம். இப்போ இவர் போனோம்னா எத்தனை வேணா தூக்கிட்டு வந்திருக்கலாம், சுரலோகத்திலேருந்து ஒன்னும் தூக்கிட்டு வரல. இந்த பாரிஜாத மரத்தை மாத்திரம்தான் எடுத்துட்டு வர்றாரு. இது கொஞ்ச காலம் வரைக்கும் இங்க இருக்கும், கொஞ்ச காலம் கழித்து மறுபடியும் அங்கேயே போயிடும். ஆகையால பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, இவனுடைய கர்வத்தை மாத்திரம் போக்கடிச்சு அங்க இந்த தன்னையே சரணாகிதி பண்ண இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்புற. அவர் கிளம்பி இங்க துவாரகாபட்டினத்துக்கு வந்து இவளுடைய சத்யபாமையினுடைய வீட்டு தோட்டத்துல பாரிஜாத மரத்தை கருத்மான் கொண்டு வந்து நட்டுறார். இதுவே ஒரு பெரிய சண்டைக்கு, இப்ப இந்த பாரிஜாத மரம் தேவேந்திரனோட சண்டைக்கு காரணமாக இருந்தது, இந்த பாரிஜாத மரம் ருக்மிணி பிராட்டியோட சண்டைக்கு காரணமாக ஆக போறது. ஏற்கனவே முதல்ல சண்டைக்கு காரணமே நாரதர் கொண்டு வந்து கொடுத்த ஒரு புஷ்பம் தான். இப்ப இன்னொரு சமன்வேசத்துல இன்னொரு ஒரு பிரணய கழகம் ஏற்பட போறது. அந்த பிரணய கழகத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். தேவேந்திரனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண மாதிரி நாமெல்லாம் ஆர்திராபராதிகளாக இருந்தாலும் கூட அந்த சத்யபாமையோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் நமக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.